வானொலி நாடகம் ஆத்மராகம். எழுத்து லாபு நெகிரி சிங்கிலான், ஹமீதா அப்துல் காதர். ஆத்மராகம் வானொலி நாடகம். ஹீரோ துணை கைவிடப்பட்ட குழந்தையை காப்பாற்றியது. வேலைய ஆரம்பிக்காம பத்திரிகை படிச்சுட்டு இருக்கீங்க, இதுக்குதான் உங்களை நான் இங்க செயலாளராக வச்சிருக்கேன். ஆபீஸ்னரும் ஆரம்பிக்கல, அதான் கொஞ்ச நேரம் பத்திரிகை படிச்சுக்கிட்டு இருந்தேன் சார். நேரம் வந்ததும் வேலையை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். எப்பவும் உங்களை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நம்ம கம்பெனி உற்பத்தியை அதிகரிக்கணுங்கிறதுக்காகவும் ஒழுங்கா உங்க பங்கையும் செய்யுங்க. நான் இது வரைக்கும் வேலையை ஒழுங்கா தான் சார் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னது ஒழுங்கா செஞ்சீங்களா? அப்ப ஏன் நம்ம கம்பெனியோட இந்த வருஷ டிவி விளம்பரம் இன்னும் தயாராகல சொல்லுங்க சார். நம்ம விற்பனை பகுதி ஸ்டாஃப் ரவிக்கு டெங்கு காய்ச்சல் வந்துருச்சு, ரெண்டு வாரமா ஹாஸ்பிட்டல் தான் இருக்காரு, அதனாலதான் தாமதம் ஆயிடுச்சு சார். வர்றது வரட்டும், அதுக்காக செய்யறதுக்கு நீங்க மாற்றால் தேட வேண்டாமா சார்? நம்ம கம்பெனில அந்த திறமை உள்ள ஒரே ஒருத்தர் ரவி மட்டும்தான் சார். அவர் வந்து 10 நாள்ல வந்துருவேன்னு சொன்னாரு, அதான் காத்துக்கிட்டு இருந்தேன் சார். காத்துக்கிட்டு இருக்க இது என்ன உங்க சொந்த கம்பெனியா? இல்ல சார், இங்க நான் தான் மேனேஜர், முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு, அதான் மறந்துடாதீங்க சார். எனக்கும் தெரியும் சார், ஆனா இப்ப நம்ம கம்பெனி பிசினஸ் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. இந்த மார்க்கெட்டிங் விளம்பரம் 2 வாரம் தள்ளி போனதுனால நமக்கு எந்த பாதகமும் வரப்போறது இல்லையே. பாருங்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. கொடுத்த வேலையை டைமுக்குள்ள முடிக்கலன்னா என்னோட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும், புரியுதா? புரியுது சார். ரவியோட கிராபிக் ரொம்ப அழகா இருக்கும், அவர் இதை செஞ்சா விளம்பரம் இன்னும் சிறப்பா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் நான் ரவிக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் தப்பு பண்றேன்னு சொல்றீங்களா? ஐயோ இல்லங்க சார், அப்படி சொல்ல சார். வேற எப்படி சொல்றீங்க? மேனேஜர் என்கிட்ட எழுத்து பேசுற அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் வந்துருக்கீங்கல்ல சார். நான் நிலவரத்தை உங்களுக்கு புரிய வைக்கணும்னு தான் உண்மையை சொன்னேன் சார். இப்ப உங்களுக்கு சொல்றேன், நல்லா கேட்டுங்க. இன்னும் 2 நாள்ல நம்ம விளம்பரம் தயாராகணும், இல்லன்னா உங்களை தான் முதல்ல வேலையில இருந்து தூக்குவேன் சார். என்ன என்ன ஏமாந்து நினைச்சீங்களா? வேலை செய்யலன்னா இங்க உங்களுக்கு வேலை கிடையாது சார். இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் தங்கி இந்த வேலையை நானும் முடிச்சிடுறேன் சார். கேக்குறது ஒரு தியானத்துக்கு சமங்க. என்ன சொல்றீங்க? இது உண்மைங்க. இப்ப நம்ம உடம்புலயோ மனசுலயோ இருக்கிற எதிர்மறையான தீய சக்திய வெளியில கொண்டு வரும். அது மட்டும் இல்ல, சரியான ஒளியை கேட்டா நம்ம உடம்புல உள்ள நோய்களை கூட அது குணமாக்கும். அது உங்களுக்கு தெரியுமா? கண்டதையும் படிச்சுட்டு உளராது. இதுல உளர என்ன இருக்கு? மென்மையான ஈட்ட நம்ம மனசையும் உடம்பையும் ஆரோக்கியமா வச்சிருக்கணும்னு சொல்றேன். அது என்னவோ, எனக்கு இதெல்லாம் கேட்க நேரம் இல்ல, மனசும் கிடையாது. அப்போ சரி, பிரச்சனை இசைக்கு இல்ல உங்களுக்கு தான். இப்ப என்கிட்ட என்ன பிரச்சனை பாத்துட்டு நீ காலையில வம்புக்கு வர? ஐயோ அப்படி இல்லைங்க, நீங்க ரொம்ப நல்லது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேனேஜர் பொறுத்தம் சிறப்பா செஞ்சு கொடுக்குறீங்க. எனக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் செய்ய வேண்டியத சரியா தெரியும். ஆனா என்ன விஷயம், எப்போ ஒருத்தர் குறைகளை மட்டுமே சுட்டி காட்டுறதுக்கு முன்னே அவங்களோட நிறைகளையும் சொன்னாதான் அவங்களுக்கு ஒண்ணு சுலபமா புரியும். என்கிட்டயே குறை கண்டுபிடிச்சியா? நிச்சயமா என்கிட்ட குறைகளே கிடையாது. இதுதான் உங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய குறை. நீங்க எப்பவும் எல்லார்கிட்டயும் வெறுப்பையும் கோபத்தையும் மட்டுமே போட்டுறீங்க. இது என் பிறவி குணம், பிறவி குணம். இதெல்லாம் மாத்தவே முடியாது.
அது அப்படி இல்லைங்க. நம்ம உடம்புல உள்ள குறைகளை நம்மால மாத்த முடியாது, ஆனா உள்ளத்துல இருக்கிறத நாம நினைச்சா ஒரு நொடியில மாத்திக்க முடியும். இதுக்காக நான் கோபத்தை கட்டுப்படுத்துற பயிற்சி எடுத்துக்க முடியும். எதிர்பார்க்காத அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது. இங்க பாருங்க, திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார், கடுமையா பேசுறது கடும் இருக்கும் போது காயப்படுத்தி சாப்பிடுறதுக்கு சமம். உங்க மனசுல இருக்கிற வெறுப்பு கோபம் எதிர்மறையான எண்ணங்கள் இதெல்லாம் உங்க மனசுக்கு மட்டும் இல்லைங்க, உங்க உடம்புக்கும் வியாதியை கொடுக்கும். புரிஞ்சுக்கீங்க? என்ன கவனிச்சுக்கிறதுக்கு டாக்டர் இருக்காரு, நீ உன் வேலையை மட்டும் பாரு. நீ எப்ப பார்த்தாலும் எல்லாருக்கிட்டையும் இப்படி எழுந்து எழுந்து விளையாடு. யாரா இருந்தாலும் சரி, எனக்கு திருப்பி இல்லைன்னா அதை வெளிப்படையா சொல்றது என் குணம். புரிஞ்சுக்கோ? நம்ம நாக்கு வாய்ப்புல அடைக்கப்பட்டு கிடக்கிற ஒரு மிருக மாதிரி இறைவன் நாட்டு சுற்றி வேலையா பட்டலை வச்சிருக்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம நாட்டை நம்ம கட்டுப்படுத்தலாம், அது காட்டு மிருக மாதிரி எல்லார் மனசையும் சீறி காயப்படுத்தும். அதனாலதான் அதை கவனமா கையாளணும்னு இறைவன் அதை அடைச்சி வச்சிருக்கிறாரு. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? கடுமையான வார்த்தைகள் நம்ம பலத்தை காட்டுதுன்னு நினைச்சீங்களா? இல்லைங்க, பலவீனமான கோழிகள் தான் நாக்க ஆயுதமா பயன்படுத்துவாங்க. என்ன வேற குத்தி காட்டுறேன், சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இந்த அடுத்தவங்களோட குறைகளை தாராளமா சொல்லுங்க, ஆனா அதை அழகா மென்மையா அன்போடு சொல்லுங்க. அதத்தான் சொல்றேன். புரியாம பேசத கல்பனா கண்டிப்பாட இருந்தாதான் நமக்கு வேண்டியது கிடைக்கும். உங்க கோபமும் முழுக்க தினமும் உங்க பலத்தை காட்டுல, உங்க பலவீனத்தை தான் காட்டுது. அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு கவலையே கிடையாது கல்பனா. எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சார், கொஞ்சம் நின்னுங்க. யார் நீ? எப்ப பார்த்தாலும் என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கேன். சார், நான் ஒரு சமூக சேவகன். ஆபீஸ்ல வேலையை முடிச்சதும் இங்க வந்து நன்கொடை வாங்குவேன். இதை பாருங்க சார், அதுக்கான அட்டாச்சி பத்திரம். இந்த பாரு, உனக்கு நன்கொடை கொடுக்கறது எனக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்ல, ஆனா இதெல்லாம் யாருக்கு போய் சேருதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சார், இந்த நீல நிற உண்டியல் பணம் அனாதை ஆசிரமத்துக்கு போய் சேருது. இந்த பச்சை நிற உண்டியல் பணத்தை ஏழை மாணவர்களுக்கு கொடுக்கறோம். பரவாயில்லையா, கலர் கலரா உண்டியல் வச்சு ஏமாத்த பாக்குறீங்க. இல்ல, நீங்க நான் சொல்றத நம்பல. எனக்கு எல்லாம் தெரியும். உழைக்காம அடுத்தவங்க பணத்துல சொகுசா வாழணும், அதுக்காகத்தானே இந்த பணம். சில பேர் அப்படி செய்யலாம் சார், அதுக்காக எல்லாரையும் ஒரே மாதிரி எடை போட்டுறாங்க சார். நீ நல்லவனா கெட்டவனான்னு ஸ்கேன் பண்ணியா பாக்க முடியும்? என்ன நம்பலன்னு பரவாயில்ல சார், ஆனா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய சோகம் மறைஞ்சு கிடக்கு சார். எனக்குள்ள சோகமா? ஆபீஸுக்கு போறவனை நிக்க வச்சு பொய் ஜோசியம் சொல்றேன். நீ பணத்தை அபகரிக்க இது உன்னோட பிளான் பி இல்லையா? இங்க பாருங்க சார், உங்க இறந்த கால வாழ்க்கையில நடந்த ஒரு சோகம் உங்க மனசுல எதிர்மறையான எண்ணங்களை ஆழமா விதைச்சிருக்கு. அந்த எண்ணங்கள் தான் உங்களுடைய கோபம் வெறுப்பு அவநம்பிக்கைக்கு காரணமாயிருக்கு. யானி, நான் அன்பை மட்டுமே நம்புற ஒரு சாதாரண மனுஷன் தான் சார். முடிச்சு போன அத்தியாயங்களை மீண்டும் மீண்டும் படிச்சுட்டே இருந்தா நாம அடுத்த அத்தியாயத்துக்கு போகவே முடியாது சார். என்ன சொல்ற? நான் வாழ்க்கைய சொல்றேன் சார், நான் கிளம்புறேன். என்ன சொல்ல வர? எனக்கு ஒண்ணுமே புரியல. சார், எனக்கு கூப்பிங்க சார். ஆமா, விளம்பரத்தை செய்து முடிச்சுங்க. ஆனா அதுல எவ்வளவு பிழைகள் பாத்தீங்களா சார்? அது வந்து நான் கவனிக்கிறேன் சார். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். உங்க மன்னிப்பு எனக்கு தேவையில்லைங்க. கொடுத்த வேலையை முடிக்கலன்னா உங்களை வேலையை விட்டு நிறுத்துருவேன்னு சொன்னா இல்லையா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? எங்க வேலையை விட்டு மட்டும் நிறுத்திடாதீங்க சார். எங்க அம்மாவோட ஹாஸ்பிட்டல் பில் கட்டணும் சார். அம்மாவும் ஏன் உங்க அம்மாவுக்கு என்ன? அம்மாவுக்கு நெஞ்சூரி மோசமா இருக்கு சார். அவங்கள பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன். இந்த வேலையை விட்டு நிறுத்திட்டீங்கன்னா அப்புறம் பில் கட்ட முடியாம போயிடும் சார். அம்மா எவ்வளவு உன்னதமான ஒரு உறவு. 5 வருஷத்துக்கு முன்ன எங்க அம்மா என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்களோட கடைசி தருணத்துல அவங்க கூட நான் இருக்க முடியாத பாவியாச்சு. பிசினஸ் விஷயமா வெளியே போனப்பதான் அம்மா என்ன விட்டுட்டு ஒரே அடி போட்டாங்க. நான் அவங்களை எவ்வளவு மிஸ் பண்றது தெரியுமா? பரவாயில்ல, எங்க ப்ராஜெக்ட கொஞ்சம் தள்ளி போட்டு நீங்க 2 நாள் லீவ் எடுத்துட்டு உங்க அம்மா கூட இருங்க. ரொம்ப நன்றி சார். Thank you.
தாங்க முடியலையே, நான் எங்கேயோ போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கேன். ஒரு சுழல் என்னை எங்கேயோ எழுதிக்கிட்டு போகுது. எனக்கு 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 மயக்கம் வர மாதிரி இருக்கு. இப்போ இப்ப நான் எங்க இருக்கேன் ஒண்ணுமே புரியுது. என்னை சுத்தி ஒரே மேக கூட்டங்கள், மென்மையான செந்தல் காற்று, எங்க பார்த்தாலும் ஒளி வெள்ளம். என் உடல் ரொம்ப வேறு மாதிரி இருக்கேன். ஒரு வேளை நான் இறந்து போயிட்டேனா? என்னை நோக்கி நடந்து வராங்க. பார்க்க தேவதைகள் மாதிரி இருக்காங்க. வெள்ள உடுத்துல எவ்வளவா இருந்திருக்காங்க. அவங்க கண்கள்ல உள்ள சாந்தம் அன்பு என் மனசை என்னவோ பண்ணது. அவங்க என் கைய பிடிச்சு எங்க எங்க கூட்டிட்டு போறாங்க? என்ன எங்க தன்மை விட்டுட்டு தேவதைகள் எங்க போனது? எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. காப்பாத்துங்க காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. இங்க யாருமே இல்லையா? காப்பாத்துங்க. மங்களான வெளிச்சத்துல யாருன்னு தெரிய மாட்டேது. யாரு யாரு யாரது? நான் தான் உங்க அருமை மனைவி கல்பனா. கல்பனா கல்பனா, என்னால பேச முடியலையே. ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது? கல்பனா ஏன் கோபமா இருக்கா? எவ்வளவு துணிச்சி இருந்தா என்ன எப்போ பார்த்தாலும் கருத்து கொட்டிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா? எவ்வளவு ஏற்றி பேசி வார்த்தைகளால என்ன பொண்ணீங்க? உங்க முகத்துல முடிக்கிறதே பாவம். என்ன கல்பனா, என்னால தாங்க முடியல. கல்பனா கல்பனா, கத்தியால என் இதயத்தை குத்தின மாதிரி வலிக்குதே. வலி தாங்க முடியலையே. காலையில எழுந்ததுல இருந்து தூங்குற வரைக்கும் உங்க வாயில இருந்து வர்றது மட்டும்தான். அது ஏற்றதுக்காக மக்களுக்கு தான் எங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன மன்னிச்சு கல்பனா? என்ன ஊமையாயிட்டீங்க இன்னைக்கு? அதுவும் கேட்க முடியல கல்பனா. என்ன மன்னிச்சு நான் கேட்கறது உனக்கு கேட்கவே இல்லையா? நான் இறக்குறதுக்கு முன்னவையே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருந்திருக்கணும். எனக்கு தெரியாம போச்சே கல்பனா. நீங்க எல்லார்கிட்டையும் கொட்டுன கசப்பான வார்த்தைகளும் நீங்க காட்டுல வெறுப்பும் தான். இப்ப தனியா இருக்கிற உங்களுக்கு நிரந்தரமா தொலைவா இருக்கும். வேணாம் கல்பனா, என்னோட அந்த வெறுப்பு என் உடம்பு நெருப்பா இருக்குது கல்பனா. தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு போயிடாத கல்பனா, போயிடாத கல்பனா. என்னாச்சு? எதுவுமே கேட்காம உட்கார்ந்து இருக்கீங்க. உங்களுக்கு நிரந்தரமா தெரியப்படும். நான் சொல்றேன் எதுவும் உனக்கு கேட்க மாட்டேது. நான் என்ன செய்வேன் கல்பனா? இருக்கும் போது நீங்க எல்லாரையும் எப்படி நடத்தினீங்களோ அதே போல நீங்க இறந்த பிறகு நீங்களும் அதே மாதிரி நடத்தப்படுவீங்க. கல்பனா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிருச்சு. கல்பனா கல்பனா போகாத, கல்பனா போகாத, என்ன வச்சது போகாத கல்பனா, பிளீஸ் கல்பனா. கல்பனா போயிச்சியா? போயிச்சியா கல்பனா? ஒருத்தரை விட்டு பிடிக்கும் போது எப்பவுமே நல்ல வார்த்தைகளை மட்டுமே சொல்லணும். இல்லையா? அதுவே நாம அவங்களுக்கு சொல்ற கடைசி வார்த்தைகளா இருக்கலாம். இது ரொம்ப லேட்டா புரியுது எனக்கு. யாரது? மிஸ்டர் ஜாகு. என்ன சார் பாக்குறீங்க? நான் தான் உங்களோட சக்கத்தில் பாலன் வந்திருக்கேன். பாலன்? பாலன் நீங்களா? உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்க தவறிட்டேன். ஊமையா உட்கார்ந்துருக்கீங்க பலன். எவ்வளவு ஆணவம் உங்களுக்கு? இல்ல பலன், நீங்க எங்கிட்ட காத்து கத்த கத்தும் போது நானும் இப்பதான் ஊமையா நிற்பேன். எல்லா முன்னுக்கும் என் எத்தனை முறை அவமானப்படுத்துறீங்க?
எனக்கும் இப்படிதான் படிச்சிருக்கோம். உண்மைதான் பலன், உண்மைதான். நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், எப்பவும் எல்லார் மனசையும் புண்படுத்தி பலியை கொடுத்துட்டேன். நீங்கள் கடுமையா பேசின வார்த்தைங்க எங்க மனசுல மட்டும் இல்ல எங்களோட ஆத்மாவுக்கு வழியை கொடுத்துச்சு. நீங்க நிச்சயமா நரகத்துக்கு தான் போறீங்க. வழியை மட்டுமே கொடுத்த நீங்க எத்தனை மில்லியன் வருஷங்கள் அதோட பலனை அனுபவிக்க போறீங்களோ தெரியல. நான் என்னோட தவறு உணர்ந்து சொந்த வரைக்கும் இதெல்லாம் எனக்கு மீண்டும் மீண்டும் நடக்கும். இல்லையா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஆத்மா பரிசுத்தமாகற வரைக்கும் இந்த வேதனைகள் தொடரும். குறைஞ்ச வேதனையை கொடுத்திருந்தீங்கன்னா சீக்கிரமாவே உங்களுக்கு நிவாரணம். ஆனா நீங்க நீங்க செஞ்சதுக்கெல்லாம் நல்லா படுவீங்க. தயவு செய்து என்ன மன்னிச்சிருக்க, சபிக்காதீங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய வார்த்தைகள் எவ்வளவு வழியை கொடுத்துட்டு இப்ப நான் உணர்த்திட்ட எல்லாரும் என்ன மன்னிச்சிருக்க, மன்னிச்சிடுங்க. இறைவா 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 என்ன மன்னிச்சிரு இறைவா, மன்னிச்சிரு. தியாகம் அப்பா தியாகம். அம்மா 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 வந்துட்டீங்களா, நீங்க வந்துட்டீங்களா அம்மா? அம்மா 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 படுப்பா படு அம்மா. உலகத்திலேயே சிறந்த மருந்து ஒரு தாயோட அரவணைப்பு தான் அம்மா. நீங்களும் என்ன விட்டுட்டு போயிடாதீங்க அம்மா, என் கூடவே இருக்கம்மா, கூடவே இருக்கம்மா. அந்த உலகத்துல மட்டும் எந்த உலகத்திலும் ஒரு தாய் தன்னோட பிள்ளையோட கையை விடுறதே இல்லப்பா அம்மா. கூடவே தான் இருக்கிறேன், உன்னாலதான் என்ன உணரணும். எல்லா தாயும் அப்படிதான், உலகத்தை விட்டு மட்டும்தான் அவங்க போவாங்களே தவிர உங்க உள்ளத்தை விட்டு போறதே கிடையாது. எங்க ஆத்மா எப்பவும் உங்களை வந்து பார்த்து பேசிக்கிட்டு தான் பயிருக்கும். எங்களால சாதி எல்லாம் உணர முடியாம போயிடுச்சுமா. மனசுல அன்பு மட்டும்தான் போய் இருக்கும், கோபமும் வெறுப்பும் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு நாம என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டு ஏன் நான் உயிரோடு இருந்த வரைக்கும் நீ எல்லாருக்கிட்டையும் அன்பா தானே பேசல பழகணும். அதுக்கப்புறம் ஏன்பா இப்படி மாறிட்டு ஜப்பான் போயிருந்தப்போ நீங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனீங்க. என்னால உடனடியா வந்து உங்களை பார்க்க முடியலம்மா, பார்க்க முடியலம்மா. மூணாவது நாளே நீங்க நீங்க போயிட்டீங்க செய்தி வந்துடுச்சு. பரவாயில்ல இத்தனை வருஷமா உன்னையே மன்னிக்காம இருக்கணும். சொல்லுப்பா சொல்லு. ஆமாமா உங்களோட கடைசி நேரத்தில் நான் உங்க பட்சத்துல இல்லாம போயிட்டேனம்மா. நீங்க என்ன பார்க்க எவ்வளவு கிடைச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் என்னையே நான் இருக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுவே பின்னால எல்லாரையும் வெறுக்க காரணம் ஆயிடுச்சப்பா. உன் மேலேயே நீ அன்பு வைக்கலன்னா ஒன்னால அடுத்தவங்களையே நேசிக்க முடியாதுப்பா. மனசுல அன்புக்கு இடம் கொடுப்பா. நீ அடுத்தவங்களை நேசிக்கும் போது உனக்கு மன வலிப்பு கிடைக்கும்பா. அடுத்தவங்க நேசிக்கும்படி நீ நடந்துக்கும் போது உனக்கு ஒரு துணிச்சல் கிடைக்கும். ஆனா நான் உங்களை தவிர வேற யாரையுமே நேசிக்கலம்மா, நேசிக்கலம்மா. தெரியும்ப்பா அவங்க கிட்ட விருப்பு தான் கொட்டுது. இப்ப அதுக்கான பலனை அனுபவிச்சுட்டு இருக்கேம்மா, அனுபவிச்சுட்டு இருக்கேம்மா. கவலை பண்ணாதப்பா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோப்பா உண்மையான வார்த்தைகளுக்கு
என்னையும் பிறரையும் நேசிக்க பழகு. நான் போறேன். அம்மா அம்மா அம்மா, நீங்களும் என்னை போறீங்களா? அம்மா வேணாமா வேணாமா? அம்மா திரும்ப உங்களுக்கு பெரிய தயாரா இல்லம்மா. பாருப்பா, இறப்புங்கிறது உடலுக்கு மட்டும்தான், ஆன்மாவுக்கு இல்ல. இறைவனால படைக்கப்பட்ட எந்த ஆத்மாவுக்கும் அதுவே கிடையாது. நீ எப்பவும் எங்களுக்கு பேசலாம், அது எனக்கு கேட்கும். அதுக்காக நான் காத்துக்கிட்டு சரிப்பா, இப்ப நான் போகணும். என்னையும் மற்றவங்களையும் அடுத்த நிலைக்கு கொண்டு போக நான் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குப்பா. சரிம்மா, உங்க பிரிவை நினைச்சு நான் அழப்பார்கள். அதான்ப்பா சரி. அம்மா, நீங்க உயர்ந்த ஸ்தானத்துக்கு போயிட்டீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரிப்பா, நான் என்ன இது என் கையில வெள்ளை ரோஜ் அவர் கொடுக்கிறான்? இதுக்கு மேல என்ன நடக்க போகுது? எனக்கு எனக்கு மீண்டும் பல மயக்கமா இருக்கு. எல்லாமே சுத்தது, மறுபடியும் அதே சூழல். மயக்கம் வருது, மயக்கம் வருது. நான் எங்க இருக்கேன்? என்ன இது? நான் திரும்பவும் என் வீட்டுல இருக்கணும். நான் உயிரோட இருக்கேன், உயிரோட இருக்கேன். ஆமா, எனக்கு எல்லாம் திரும்ப கிடைக்கிறது. எனக்கு எனக்கு நல்ல கனவா? கனவா? ஆமா, கனவுதான், கனவேதான். எனக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு மறைஞ்சிருச்சு. நான் தெளிவா இருக்கேன், தெளிவா இருக்கேன். நான் தெளிவா இருக்கேன், தெளிவா இருக்கேன். கற்பனா, கற்பனா எங்க இருக்கேன்? இங்கதான் நம்ம பூந்தோட்டத்துல இருக்கேன். இரு, அங்கே இரு, நான் வரேன். கல்பனா, கல்பனா, குட் மார்னிங். பாரு, ஆமா என்ன உங்களுக்கு இந்த முகத்துல சந்தோஷம் பொங்கி வழியுது. புரிஞ்சலா? புரிஞ்சலா? இது என்னால நம்பவே முடியல. உன்னோட அன்பு கணவன் தியாகுதான். கல்பனா, ஒரு புது மனுஷனா போ முன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேள? ஏன்னு கேள? இது எட்டாவது உலக அதிசயங்க. சொல்லுங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். கல்பனா, நேற்று ராத்திரி வித்தியாசமான ஒரு அனுபவம் கிடைச்சது. சொல்றேன் கேள. என்ன சொல்றீங்க? இவ்வளவும் நம்பதா? ஆமா கல்பனா. என்னங்க நீங்க எனக்கு எனக்கு கனவுன்னு சொன்னா நம்புறதுக்கு கஷ்டமா இருக்குங்க. நீங்க அன்பான வார்த்தைகளை மட்டுமே பேசணுமே. நாங்க மட்டுமே இறைவனும் ஆசைப்படுறாங்க. கல்பனா, இறைவனுக்கு என் மேல அன்பு இருக்கிற காரணத்தினாலதான் அவரு என்ன திருப்பி இருக்காரு. ஆமாங்க, நீங்க இந்த இடப்பட்ட காலத்துல யாருக்காவது ஏதாவது நல்லது செஞ்சிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. ஆமா கல்பனா, என்னோட ஆபீஸ் ஸ்டாஃப் பாலனுக்கு உதவி செஞ்சேன். அந்த ஒரு காரணத்துக்காக இறைவன் எனக்கு உதவி செஞ்சாரா? என்னால நம்பவே முடியல. பாத்தீங்களா, இறைவன் நமக்கு நன்மை செய்யணும்னு காத்துக்கிட்டே இருப்பாரு. உங்ககிட்ட ஒரு சின்ன மாற்றம் தெரிஞ்சதும் அவருடைய கரையேற்றி வச்சாங்க. உண்மைதான் கல்பனா, ஒரு தந்தை எப்படி தன்னோட குழந்தைகளோட முன்னேற்றத்துக்காக பாடுபடுவாரோ அதே மாதிரிதான் இறைவன் அவரோட பிள்ளைகளான நமக்காக நல்ல வழியை காட்ட காத்துக்கிட்டே இருக்காரு. ஆனா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லைங்க. சிறந்த முடியவங்களுக்கு மட்டும்தான் மறுவாய்ப்பு, மற்றவங்களுக்கு எல்லாம் முடிஞ்சதும் மொத்தமா கிடைக்கும். கல்பனா, இந்த பூக்களை பாரு, எவ்வளவு அழகா திருச்சிக்கிட்டு இருக்கு. சூரிய வெளிச்சம் இல்லாம இந்த பூக்கள் வளர முடியாது. அந்த மாதிரிதான் அன்பு இல்லாம மனிதர்கள் வாழவே முடியாது. உண்மைதான் கல்பனா. ஆனா கல்பனா, இப்ப வரைக்கும் எனக்கு நடந்தது கனவா நிஜமான்னு புரியவே இல்லை.
எப்படியோ எதுவா இருந்தாலும் உங்களுக்கும் உங்களோட ஆப்பராக கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாய் பாலன். சார் குட் மார்னிங். குட் மார்னிங் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்க அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? இறைவனோட கருணையால அவங்க குணமஞ்சிட்டு வராங்க சார். அவங்க மட்டுமல்ல நானும் தான் பாலன். என்ன சொல்லுங்க, எப்பவும் எல்லாருக்கிட்டையும் வெறுப்பான வார்த்தைகளை மட்டுமே பேசிட்டு இருந்தா இப்ப அன்போட சக்திய முழுமையா புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா சார், உங்க மாற்றம் ஆபீஸ்ல எல்லாருக்கும் மகிழ்ச்சி கொடுத்திருக்கு. இப்ப இங்க எல்லாருமே கூட பிறந்தவங்க மாதிரி பழகிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறோம். எல்லாம் நீங்க காட்டின வழிதான் சார். பல அன்பான வார்த்தைகளை சொல்றது ரொம்ப சுலபம், ஆனா அதோட எதிரொலி கேட்டவங்களுடைய வாழ்க்கை பூரா ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு அவ்வளவு வலிமை இருக்கு. ஆமா சார், நாம பேசுற கடுமையான வார்த்தைகளை கேட்டவங்க மன்னிக்கலாம், ஆனா மறக்கவே முடியாது. அது அவங்களுக்கு எவ்வளவு வலியை கொடுக்கும். காலையில எழுந்ததுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் நம்மால பலரை சந்தோஷப்படுத்த முடியும். உதாரணத்துக்கு பஸ்ல பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து புன்னகைக்கலாம். அதுவே பல அன்பு வார்த்தைகள் இருக்கும். உண்மைதான் சார், அந்நிய மனுஷங்களாகவே இருக்கட்டும், அவர்கிட்ட ஒரு ஆய் சொல்றது கூட அவங்களுக்கு தான் தனியா இல்லைன்னு தோணும். அவங்க வாழ்க்கையில தன்னம்பிக்கை வரும். அது அவங்க வாழ்க்கையே கூட மாத்தலாம். இது எனக்கு ஒரு நல்ல நினைவு. சரியா சொன்னீங்க பாபு. என்ன ஒரே அமைதியாக்கீங்க. மௌனத்தை விடையும் நாம சொல்ல போற வார்த்தை அழகானதா இருந்தா மட்டுமே நாம வாயை திறக்கணும்னு படித்தேன். இப்ப மௌனம் தான் பெஸ்ட் தோணுது சார். நன்றின்னு சொல்றீங்க. புரியுது பாலன். தம்பி வணக்கம். உங்களுடைய இன்றைய பொழுது மகிழ்ச்சி நிறைந்ததா இருக்கு. ரொம்ப நன்றி சார். நீங்களா இப்படி மாறிட்டீங்க, என்னால நம்பவே முடியல. நல்லா என் முகத்தை பாருங்க, நம்பறதா வேணாம்னு எங்களுக்கே புரிஞ்சு. உங்க கண்ணுல வாழ்க்கையை பாக்குறேன் சார். அதுல அன்பு கருணை எல்லாம் நிறைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். தம்பி இந்தாங்க நண்பன், இதுல 300 வெள்ளி. இத ஏழை மாணவர்களுக்கு கொடுத்துருங்க. அடுத்த மாசம் மறுபடியும் கொடுப்பேன். ஆமா தம்பி, உங்க பேரு என்னன்னு சொன்னீங்க? என் பேரு சுமன் சார். உங்க உதடுகள் மட்டுமல்ல உங்க கண்களும் சிரிக்கிறது பார்க்க முடிஞ்சது சார். சுமன், மனிதர்களோட உடம்புலயே மிக அழகான ஒரு வளைவு நம்ம பொன்னகை தான். அதை அடிக்கடி பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கையும் அழகாவே இருக்கும். நீங்க டோட்டலா மாறிட்டீங்க சார். உண்மைதான் சார், நானும் இப்போ அன்பு வழியில போக ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கை இப்ப ரொம்ப அழகா இருக்குப்பா சார். எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்களா இப்படி? நீ ஒன்னும் சொல்ல வேணாம் சார். இன்னைக்கு காலையில ஒரு அம்மா இந்த வெள்ள ரோஜாவை கொடுத்து உரியவங்க கிட்ட கொடுக்க சொன்னாங்க. அது நீங்க தான் சார். எடுத்துக்கிட்ட இது உங்களுக்கு தான் சார். அதே வெள்ள ரோஜா, அதே தேவதைகள், இதே மாதிரி வெள்ள ரோஜாக்களை தான் என் கையில கொடுத்தாங்க. அப்போ அன்னைக்கு நடந்ததெல்லாம் நிஜம்தானா? இறைவா, என்னை திருத்துறதுக்காகத்தான் நீ இவ்வளவையும் செய்யலாம். என் மேல உனக்கு இவ்வளவு அன்பா? உன் அன்புல நான் ஒழுகி நிற்கிறேன் இறைவா, ஒழுகி நிற்கிறேன். ஆத்மராகம். லாபு நெகிரி சிங்கிலால் ஹமீதா அப்துல் காதர் எழுதிய அந்நாடகத்தில் டி தங்கமணி, ஏகவள்ளி, எம் கலாமணி, ஜோதிராஜன் பரஞ்சோதி, தே மகேந்திரன் ஆகியோர் நடித்திருந்தனர். தயாரிப்பு மஞ்சுளா. இது ஒரு மறு ஒளிபரப்பு.